திருவனந்தபுரம் காசர்கோடு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை வரும் 26ஆம் தேதி காசர்கோட்டிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவுகள் தொடங்கியிருப்பதாகவும் ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. மேலும் இந்த வந்தே பாரத் ரயில் காசர்கோட் நிலையத்திலிருந்து 26ஆம் தேதி பிற்பகல் 2:30 புறப்பட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 10:35 சென்றடையும் என்று தெரிவித்துள்ளது. மறுவழி தடத்தில் இந்த ரயில் 28ஆம் தேதி திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருபெயர்ச்சியை ஒட்டி கோவில்களில் நேற்றிரவு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு குரு பகவான் நேற்றிரவு இடம்பெயர்ந்தார். இதையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஸ்வரர் ஆலயத்தில் குருபெயர்ச்சி விழா சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் மங்கள குருவிற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட குரு பகவானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா தேர்பவனி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் 508வது ஆண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் முக்கிய வீதிகள் வழியாக இயேசு உள்ளிட்ட 8 தேர்கள் ஊர்வலமாக சென்றது. அப்போது பட்டாசு வெடித்தும் மலர்தூவியும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு பேருந்து அதிகாரியை அம்மாநில அரசு நியமிக்க திட்டமிட்டுள்ளது. தெலுங்கானா மாநில சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் வி சி சஜ்னார் இந்த புதிய திட்டத்தை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளதோடு அரசு பொது போக்குவரத்து சேவை மக்கள் வசிப்பிடங்களிலேயே வழங்கும் ஒரு திட்டமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அனந்த நாராயணன் உடல்நலக் குறைவால் காலமானார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார். இதேபோல சுகாதார நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றை தயாரித்துள்ளார். கடைசியாக போர்ட் பிளேயரில் உள்ள தொலைக்காட்சி நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். சென்னை போரூரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நாளை காலை இறுதி சடங்கு நடைபெறுகிறது.